கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் தான் திருச்சி கணேஷுங்க, ஜெய்சங்கருடைய ரசிகனா, நண்பனா, தம்பியா. அவரோட 30 வருஷம் வாழ்ந்துட்டேங்க. 1969 அவர் கூடவே அவருடைய நல்ல காரியங்கள், அவருடைய எல்லா விஷயங்கள்லையும் நான் கூடவே இருந்தேங்க. எங்கள் ஜெய்சங்கர் வந்து ஜூலை 12 1938 திருநெல்வேலியில் பிறந்தார். அவர் பிறக்கும்பொழுது அங்கே அவங்க அப்பா ஜட்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய சொந்த ஊர் வந்து கொத்தங்குடி, மயிலாடுதுறை போகிற வழியில் கொத்தங்குடிங்கிற ஊர். அவங்க அப்பா பேர் சுப்பிரமணிய ஐயர், அம்மா பேர் யோகாம்பாள். திருச்சியிலையும் சென்னை பிஎஸ் ஸ்கூல்லையும் தன்னுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூலை படித்தார். அதுக்கப்புறம் லா படித்தார். ஒரு வருஷம் தான் படித்தார் லா, மெட்ராஸ் லா காலேஜில் படித்தார். ஆனால் கலை சினிமா மேலே உள்ள ஆர்வத்தில் அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாடகங்கள்ட ரொம்ப ஆர்வமாக இறங்கியது. ஆடிய அரசுன்னு ஒரு நாடகம் முதல்ல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தேவை ஒரு தங்கை, ஒரு 3-4 நாடகம் பண்ணார். அது இந்த ட்ராமாவுக்கு அப்புறம் ஒரு சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்போது ஒரு நாடகத்துக்கு ஜோசப் தலியத்தை வந்து தலைமை தாங்கினார். ஆடிய அரசுங்கிற நாடகத்துக்கு ஜோசப் தலியத்தை வந்து தலைமை தாங்கினார். அப்போ இவரை பார்த்துட்டு இவர் நடிக்கிறியான்னு கேட்கும்பொழுது சரின்னு சொல்லி இவர் அதில் நடிக்கிறாங்க. இரவும் பகலும் அந்த படம் முதல் படம், 1965. இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், பிறவி ஒன்றுதான். வறுமை வரும் கெழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இரவும் பகலும்லேருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் ஷூட்டிங், ஒரு நாளைக்கு 3 படத்துக்கு கால் ஷீட்டு, 3 படம் ஒர்க் பண்ணுவார். ஸ்பீடு இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இரவும் பகலும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருந்த
மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய எங்கள் விட்டு பிள்ளை, அதை விஜயா வாகினி கம்பெனி தயார் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படைப்பு. அதே நேரம் சிவாஜி சாருக்கு பழனின்னு ஒரு படம், அதுவும் ரொம்ப பெரிய படம் தான். ரெண்டு படமும் வந்த நேரத்தில் இரவும் பகலும் வந்து நல்லா ஓடி ஜெயிச்சு, யார் இந்த பையன் யார் இந்த பையன் எல்லாரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த படத்தை அவர் ஆக்ட் பண்ணி அந்த படம் நல்ல வெற்றி படம் ஓடி 100 நாள். இந்த ரெண்டு படங்களும் ஓடின காலங்களில் அந்த படம் 100 நாள் ஓடி தான் தனித்து நின்று காட்டினார். அந்த பொம்பளை என்ன சொல்லிருக்காங்க தெரியுமில்ல, நம்ம மூக்க உடைக்க போறாங்களோ. ஜெய்சங்கர் சார் கலை உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். நான் வந்து 1960 சென்னைக்கு வந்தேன். இப்போ சிட்டாடல் ஸ்டுடியோஸ் டைரக்டர் ஜோசப் தளியத் அவருடைய சொந்த ஸ்டுடியோ, அங்கே புதுமுகங்களை வச்சு தான் நிறைய பெரும்பாலும் படங்கள் பண்ணுவார். இரவும் பகலும் அந்த படத்தில் வந்து புதுமுகங்கள் வேணுங்கிறத விளம்பரப்படுத்தி அந்த காலகட்டத்தில் அந்த அட்டம்ப்ட் நானும் அந்த முயற்சிக்கு போயிருக்கேன். அப்போ எனக்கு வயசு ஒரு 18-19 இருக்கும். அந்த படத்தில் செலெக்ஷனில் அந்த ஹீரோ செலெக்ஷன் ஆனவர் ஜெய்சங்கர் சார். அதுக்கு காரணம் இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா அவர்கள். நாஞ்சில் ராஜப்பான் ஒரு நிர்வாகஸ்தரங்க இருந்தார், அவர் இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா இவங்க மூலியமாக அவர். பட் அந்த மாதிரி தோற்றம் இருந்துச்சு, ஃபோட்டோ ஃபிகர் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தார் அவர். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது, அதில் வெற்றி அடைஞ்சார். அதுதான் முதல் சந்திப்பு, ஸ்டுடியோவில் பார்த்தா சந்திப்பு, முதல் சந்திப்பு ஜெய்சங்கர் சாருக்கு எனக்கு அவர் தான். அதுக்கு பிறகு நட்பு இல்லை, பழக்கம் இடங்கள் இல்லை. நான் மனோ டூபில் ஆக்ட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவர் வந்து அமைச்சர் நாடகத்தில் வந்து நம்ம கூத்தபிரான் ஆல் இண்டியா ரேடியோ புகழ் கூத்தபிரானோட டூஃபில் அவர் கூட சேர்ந்து அவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நாடக சம்மந்தப்பட்ட தொடர்புகள் தான், அதுலேயும் பெரிய மூமெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போவே ரொம்ப ஒரு ஜாலி பர்சன் அவர், ரொம்ப எதுவுமே வந்து ரொம்ப எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையும் இருக்கமாக இருக்க மாட்டார், ஃப்ரீயாக இருப்பார். அதாவது அவர் ஒரு பிரிஸ்க் சொல்லுவாங்களே ரொம்ப சுறுசுறுப்பு, அது மாதிரி அவர் ஒரு தேனி மாதிரி எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் அவர். உங்களுக்கு எதுவும் காயப்படலையம்மா? அதை விட உயிருக்கு உயிரா இருந்ததே எல்லாம் இழந்துட்டு உம்முகத்தை பார்த்து நாமரம் தெரியலையா? அம்மா, இறந்து போற உயிருக்கும் இழந்து போன பொருளுக்கு வித்தியாசம் இல்லையா? இறந்த உயிர் தான் மீளாது, இழந்த பொருள் முயற்சி பண்ணா கிடைக்கும் இல்ல. அதெல்லாம் எதுக்கு? நீ போன் பண்றது நான் விரும்பல. அதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு புரியல. உனக்கு புரியாம இருக்கிறது தான் நல்லது. இப்படி ஒரு திறனை வளரவிடுறது நல்லதாம்மா? இல்ல, இப்படி உங்க அம்மா ரூபடுத்துறது தான் நல்லது. அம்மா, என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்கறீங்க? உங்க சொன்ன தட்டி நடக்கவே மாட்டேம்மா. அது உண்மையா இருந்தா இந்த விஷயத்தை நீ யாருக்கும் சொல்லாது, அதுலயும் போலீஸ் கண்டிப்பா சொல்லாது. சரி. எங்கள் தலைவர் மக்கள் கலைஞருக்கு கல்யாணம் 1969 திருப்பதி திருச்சானூரில் அவருக்கு கல்யாணம். நான் அப்போ வந்து எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் போகணும். என்னால் அப்போ உடனே போக முடியாத நிலைமை. எங்கள் அப்பாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் திருச்சானூருக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் நானும் கலந்துக்கிட்டேன்.
அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த நேரம் திருச்சானூர் வரைக்கும் போய் அந்த கல்யாணத்தில் கலந்துருந்ததில் எனக்கு ரொம்ப அதில் மன திருப்தியும் சந்தோஷமும் இருந்துச்சு. அது வந்து திரையுலகத்தில் ஓஹோன்னு இந்த நேரம் நிறையா அவர் மேலே அவருக்கு ரொமான்டிக் ஹீரோ அவர் மேலே நிறையா காலேஜ் பொண்ணுங்க இது எல்லாருமே அவர் மேலே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இன்றைக்கி எப்படி இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட்டு நடிகர்கள் மேலே எவ்வளோலாம் கிரேஸ் இருக்கோ அது மாதிரி அவருக்கு அந்த கிரேஸ் இன்னும் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அந்த நேரங்களில் சினிமாலேயும் நிறையா பேர் இவர் மேலே ப்ரப்போஸ் பண்ணாங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கணுன்னு. அது யாராரன்னு நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவர் தவிர்த்தார். ஏன்னா சினிமா வேறு குடும்பம் வேறு, குடும்ப வாழ்க்கைங்கிறது சினிமாவில் கொண்டாடக்கூடாதுங்கிற ரொம்ப இதாக இருந்தார். கீதா ஜெய்சங்கர், கீதா சங்கர். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. அந்த ஒருத்தியை உயிராய் மதித்துவிடு, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு. அந்த ஒருத்தியை உயிராய் மதித்துவிடு, உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும் பாடு. காலம் நினைத்தால் கை கூடும், அது கனவாய் போனால் மனம் வாடும். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. உருவத்தில் உண்மை தெரியாது, என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா. உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் மதித்து விடு. ஷூட்டிங் கூட அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா ஷூட்டிங் வந்து வரமாட்டாங்க. ப்ரீவியூ ஷோ பார்க்க கூட வரமாட்டாங்க. பார்த்தா அந்த ஷோஸை பார்க்கும்போது, ப்ரீவியூ ஷோ பார்க்கும்போது சில காட்சிகளை பார்க்கும்போது சங்கடமாக இருக்கும் அவருக்கு. அவங்களுக்கு இந்த ரொமான்டிக்கு இது லவ் டூயட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப ஒரு இந்தியன், பியூர் இந்தியன் லேடி, ரொம்ப அமைதியான, ரொம்ப ஒரு சிம்பிள்சிட்டி. கொஞ்சம் கூட ஒரு இவ்வளோ பெரிய நடிகருடைய மனைவின்னு ஒரு எப்போவுமே ஒரு ஆடம்பரமாக அவங்ககிட்ட பார்க்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிற இடமே தெரியாது, அப்படி தான் இருப்பாங்க. அந்த சினிமாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் தனித்தனியாக பிரத்யேகமாக நடத்துனதுனால தான் மூணு குழந்தைங்க அவருக்கு. டாக்டர் விஜய்சங்கர், என்ஜினியர் சஞ்சய் சங்கர், சங்கீதா சங்கர், டாக்டர் சங்கீதா சங்கரும் டாக்டர். அதுலேயும் அவருடைய வந்து சர்வீஸ் தான் மைண்டாக இருந்துச்சு. குழந்தைங்களை டாக்டருக்கு படிக்க வச்சு அந்த மருத்துவ சேவை ஏழை எளியவங்களுக்கு ஃப்ரீயாக சேவை செய்யணும், நிறையா ஃப்ரீயாக அவங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தார். அந்த எண்ணங்களை வந்து டாக்டர் விஜய்க்கு வந்து அப்போவே ஊட்டி ஊட்டி வளர்த்தார். நீ பார்த்தா இல்லையா? இல்லை, எங்கள் அம்மாவும் அப்பாவும் பசி பட்டினிமா கிடந்து என்னை படிக்க வச்சேன். ஏண்டா, நீ தான் நல்லா படிச்சிய. அப்படி படிச்சு படிச்சு தான் பரீட்சை அன்னைக்கு எழுத முடியாம கண்ணு கெட்டு போச்சுப்போ. அட பைத்தியக்காரா, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கண்ணு நீ டெஸ்ட் பண்ணிக்க கூடாது? ராஜு, பரீட்சைக்கே நீ தானப்பா பணம் கட்டினேன்.
ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கு, தேவையான கண்ணாடி போட்டு செப்டம்பர் படி நான் படம் கட்டுறேன். நல்லா படி, நிச்சயம் நீ பாஸ் பண்ணத்தான் போற. அச்சோ நம்ம சேவாஸ்ரீ ஒரு நடிகர், முக்கியமான ஒரு நடிகர், பேர் சொல்ல பிரியப்பள்ள. அவர் மனைவி உடல்நல குறைவினால் பாதிக்கப்பட்டாங்க. நான் வந்து எப்பவுமே அப்ளிகேஷன் வந்து எந்த நடிகர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு மிக கேட்டு நான் போகிற பழக்கம் கிடையாது. இப்போ சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் ஜெய்சங்கர் சார் கேட்பாருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பழக்கம் உண்டா? இல்லை, பழக்கம் உண்டு. எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் சொல்கிற கேட்குற அளவுக்கு பழக்கம் இல்லை, நல்லா அறிமுகம் உண்டு. இல்லை, சொல்லுங்களேன், நீங்கள் கேட்டு பாருங்களேன், இந்த மாதிரி மனைவிக்கு ஆப்ரேஷன் ஆகணும், அவரையும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. சார் ஃபோனில் தான் கேட்டேன் ஜெய்சங்கர் சார். இல்லை சார், நேரில் வந்து பேசணும். இல்லை இல்லை, பரவாயில்ல, ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த மாதிரி மேட்டை என்னுடைய நடிகர், கூட நடிக்கிற நடிகர், ஒரு சிறந்த நடிகர், அவர் அவர் பேசணுன்னா அவரும் புரிஞ்சுக்கிட்டார். என்ன செய்யணும் சொல்லுங்கள். அவன் மனைவிக்கு ஆப்ரேஷன், ஒரு ஏதோ கொஞ்சம் பணம் செலவாகும் போல் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னார். அப்படியா, தயவு செஞ்சால் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. நேராக வீட்டுக்கு போனேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டார். யார் டாக்டர் பேர் என்ன கேட்டார். இந்த பேஷண்ட்டு குணமாகிற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து செலவு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒரு செக் எழுதினார். நான் சொன்னேன், சார் தயவுசெய்து செக் எழுத வேண்டாம், சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ஆப்ரேஷன் தேவையா இல்லையானு 2 நாளில் தெரியும், அதனால அவசரப்படும் போதே பணத்தை கொடுக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஆப்ரேஷன் மஸ்ட் தான், பணம் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், மாத்திரைக்கு மட்டும் மருந்துக்கு மட்டும் கொடுத்துருங்க. இல்லை, ஆப்ரேஷன் மிஸ்னா பண்ண சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் பண செலவு நான் கொடுக்குறேன், அதில் பரவாயில்ல, தேவையான பண்ணி சொல்லுங்கள். நான் சார் தேவையான பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம தெரியல, கடவுள் கிருப்பையில் ஆப்ரேஷன் தேவையெல்லாம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் ஆறுதலாக நான் உதவி செய்கிறேன்னு ஒன்று வந்தார் பாருங்கள். இது எத்தனை பேருக்கு வரும்? ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறாரு, அவர் மகை இது, நஷ்டகிடா 3000 ரூபா கொடுத்துட்டு ரசீது வாங்கிக்கங்க. 300 ரூபா கொடுத்து ரசீது வாங்கியாச்சே, ஏமா உங்கள் அம்மா கிட்ட பணம் கொடுக்குறேன். ஆமாங்க, சட்டப்படி எல்லாம் செஞ்சுருக்கீங்க, ஆனா கொடுத்த தொகை போதாது, அதனாலதான் மேற்கொண்டு இந்த ரூபாயை நான் கொடுக்க சொல்றேன். என்ன பங்கஜம், நான் சொல்றேன் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத போறீங்க. ஐ அம் சாரி மிஸ்டர் சேகர், அதிகப்படியே ஏதாவது செய்யறதுன்னா, அதோ அம்மாவே வந்துட்டாங்களே, அவங்க கிட்டே கேட்டுங்க. பங்கஜம், என்ன டிஸ்கஷன் நடக்குது? நம்ம பஸ்ல அடிபட்டு விழுந்தார மாணிக்கம் பிள்ளை, அவர் விஷயமா பேசிட்டு இருந்தோம். நாம கொடுத்த ரூபாய் போறாதான். அதான் முடிஞ்ச விஷயமாச்சே. என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்ச விஷயம் இல்ல. நம்ம கம்பெனி 25 வருஷமா வெற்றி நட போட்டு வெள்ளி விழா கொண்டாடுற இந்த நேரத்துல இந்த ஏழையின் குடும்பம் கண்ணீர் விடுறது நல்லது இல்ல. உங்க நல்ல மனசை பாராட்டுறேன், ஆனா பெட்ரோலை நம்பாம தண்ணியில பஸ் ஓடுற காலம் வரும்போது எல்லாருடைய கண்ணீரை துடைக்கலாம். இது வியாபாரம், இதுல இறக்கத்துக்கு இடம் இல்லை. இறக்கம் இல்லாத வியாபாரத்துல எனக்கு இடம் இல்லை. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அப்புறம் இறக்கம் காட்டணும். மத்தவங்க பணத்துல தர்மம் செய்யறது ரொம்ப சுலபம், முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, தன்மானம் உள்ளவன் மாமியார் கம்பெனில வேலை செய்ய கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். வேறுக்குத்தானே நான் மேனேஜர். சரி சரி, உங்களுக்கு இஷ்டம் இல்லனா எனக்கு சேர வேண்டிய சம்பளத்துல இருந்து நான் கொடுக்கறேன். ஹாய், என்ன எப்பவும் போல வணக்கம் அப்படின்லாம் சொல்லாம ஹாய்ன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? ஏன்னா நம்ம பேச போறது இந்த ஹாய் அப்படிங்கிற விஷயத்த சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பத்தி. சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்பவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இண்டஸ்ட்ரி. இங்கே வந்து எல்லோரும் வணக்கம், இல்லை வணக்கம் இப்படின்னு தான் சொல்லி பழக்கம். இந்த இண்டஸ்ட்ரியில் ஹாய் அப்படின்னு சொன்ன முதல் நபர் எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் சார் தான். முதல் விஷயம் ஜெய்சங்கருடைய எளிமை, சிம்பிளிசிட்டி. தான் ஒரு பெரிய ஸ்டார், பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நாள் கூட அவர் தலைக்கு போனதே இல்லைங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுதல். சினிமாவில் ஹீரோவாக இருந்தார், தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடித்தவர், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு பேர் வாங்கினவர். அவர் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் சிவாஜி சார், எம்ஜிஆர், ஜெமினி போன்ற பெரிய நடிகர்களோடவும் சேர்ந்து நடித்தார். அதாவது அவருடைய முன் தலைமுறை. அவருக்கு அடுத்த தலைமுறை கமல் சார், ரஜினி சார் இவங்கள்லாம் வந்த பிறகு
டக்குன்னு தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டு வில்லனாக அப்புறம் ஒரு கேரக்டர் ஆக்டராக இப்படி நடிக்க ஆரம்பித்தார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டார். ஆனால் அவர் நடிப்பை மாற்றிக்கல. அவர் நடிப்பில் அவருக்கு வாழ்க்கையில் எந்த எளிமையை கடைபிடித்தாரோ அதே உண்டு. சிம்பிள் அப்ரோச் டு ஆக்டிங். மாலை நேரம் ஒருத்தி வந்தாள், மயில் கொடுத்தாள், கையில் அணைத்தாள். மாலை நேரம் ஒருத்தி வந்தாள், மயில் கொடுத்தாள், கையில் அணைத்தாள். ஓஹோ, யாரவள்? பக்குவமாய் நடந்தது.